யாரு? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடத்துறது நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. என் குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க ரெண்டாவது பெண்ணை தான் என்னால காப்பாத்த முடிஞ்சு. என்னம்மா, என் ரெண்டாவது மகன் உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டதே போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோளை தூக்கிட்டு திருவிங்களே ராமு, அவன் காணாம போயிட்டோம். துரோகி! என்ன சொல்றீங்க? ஏன் அழுவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரமா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போ. உண்மையாகவாம்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லு. மேரி கல்யாணம் வரை நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுற ஐயா. ஆ, வாங்க மணிக்கம்பிள்ள. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகதை எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில் நல்லபடியா வளர்ந்துக்கிட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிக்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சேன். இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வரும். என்னப்பா? ஐயா ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருந்து போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் பாரு. என்னப்பா இது? ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்ன போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, அதனால அழுகிறார். பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேரு மாணிக்கம் இல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ள, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோட அழைக்க முடியாம அவஸ்தப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கண்ண கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகையில் சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார். ரெண்டா பெருமாள் அணிக்க முடியல பாக்கியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸியாவை யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க. மரியாதையில நடக்கும். ஆமா ஏஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். ஏமா நீங்க என்ன ஏமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ் போலீஸ் மாணிக்கம்ல கொலை அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? படிக்க வச்சவங்க ஞான பண்டிகை எவ்வளவு மனசுல போந்து நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னாரோ. இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு வரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்குள்ள கொஞ்சம் எல்லாம் எதுக்கப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாங்க?
Thank you, mommy. Don't you? Warrant of my life. You're from Bachia. All what is that? In your mind, I'm going to buy him later. Do another 7 door. Yeah, your money comes to my yard and dinner. James, are you Thandi? Oh, Thandi! Up away, Sunday. You are a planet, you are a vina. How it's wrong? I will tell you about the same. Toilet, but to let him go down, party. Really smaller. Can no man from Mule, Modalali, Pater Dale, Varadale, Catal Bucky Lampon, Paravale, Modalali Bucky, one on it. Naray Rickett. Then I can't get any more. I don't know what I'm saying. I'm going to learn about it. I said, need driver and the car, what to more than I'm doing. I'm going to driver and the car, and the car, and the car. Man, you will get a coffee, you people are going to get a little bit. தவன்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம் மணிக்கு பிள்ளை மேரி எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்கமா ராஜனும் வந்துட்டான் ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தம்பி எங்க நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு ராஜா அம்மா ராஜா இவர்தான் மாணிக்க பிள்ளை நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு அப்படியா வணக்கம் வணக்கம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா என்னடா இதே இப்பதான் வந்த முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும் உடனே வந்துடுறேன் அம்மா தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குங்களா ஆமா அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க பாவம் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க என்ன அம்மா செத்து போயிட்டாங்களா ஆமாங்க செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாதுங்க பாத்தீங்களா பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே போகாம என்ன இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சே என்ன பண்ண சொல்றீங்க அதுலயும் முகராட்சியான பய பருவம் வேற அழகா இருக்கான்ல அழகு கிளி என்ன சொல்லுது ஓ ஒண்ணு சொல்லல பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஏன்னு தெரியலையா எனக்கு தெரியும் என்ன சொல்லட்டுமா டிரைவர் என்ன உடம்புக்கு எங்க டிரைவர் மாணிக்கம் பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டு போயிருக்காங்க அப்படியா சலாயா வணக்கம் நான் போயிட்டு வரட்டுமா நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மனிதரில் மாணிக்கம் அவர் அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர் அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றோ அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை நான் அதுக்காக சொல்லலம்மா நான் ஒரு தகப்ப மாதிரி சொல்றேன் நான் உலகத்தில் எவ்வளவு அடிப்பட்டேன் உங்க அப்பாவும் ஒரு என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்யறது நியாயமா மாணிக்கம் பிள்ளை இது என் சொந்த விஷயம் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம் Thank you.